அனைவருக்கும் இனிய வணக்கம். தென்னிந்தியா முழுக்க மைசூரை ஆண்டு கொண்டிருந்த ஹைதரலியினுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. இங்கிருந்திற பாளையக்காரர்களிடம் கட்டாய வரி வசூல் செய்யப்பட்டு நிதிகள் திரட்டப்பட்டு வறுமை வாட்டிய பொழுது கூட விடாமல் சுரண்டி அந்த தொகையெல்லாம் மைசூருக்கு போய்க் கொண்டிருந்தது. அப்படி எடுத்து போகிற போது ஒரு இளைஞர் பட்டாளம் சென்னிமலைக்கு பக்கத்திலே மறைத்து அந்த பணத்தை எல்லாம் பிடுங்கி எல்லோருக்கும் பிரித்து கொடுத்தார். அந்த இளைஞர் பட்டாளத்துக்கு தலைவனாக இருந்தவனை பார்த்து அந்த மைசூர் அதிகாரிகள் கேட்டார்கள், நீ யார் இந்த பணத்தை எல்லாம் பிடுங்கி அனைவருக்கும் கொடுப்பதற்கு என்று கேட்டபோது அவன் சொன்னான், சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் இடையிலே இருக்கிற சின்னமலைதான் இதை பறித்து கொண்டான் என்று போய் உன்னுடைய மன்னனிடம் சொல் என்று அனுப்பி வைத்தான். அவன் போய் ஹைதரலியிடம் எல்லா விஷயத்தையும் சொல்ல உடனே ஹைதரலி அந்த சின்னமலையை பார்க்க வேண்டும், அழைத்து வா என்று ஆள் அனுப்பினான். சின்னமலை தான் போகாமல் தன்னுடைய சார்பாக கருப்ப சேர்வையை அனுப்பி வைத்தான். இருவரும் பேசியதற்கு பிறகு ஆங்கிலேயர்களை எதிர்ப்பதற்கு தான் அவனுடைய நோக்கம் என்று அறிந்ததற்கு பிறகு ஹைதரலிக்கு உதவி செய்வதற்காக கொங்கு மண்டலத்தில் இருந்து ஒரு மாபெரும் படையை திரட்டி கொண்டு இங்கிருந்து மைசூருக்கு போனான் தீரன் சின்னமலை. 1756 ஏப்ரல் 17 நாள் ஈரோட்டுக்கு பக்கத்திலே இருக்கிற மேலப்பாளையம் என்கிற ஊரிலே பிறந்தார். அவருடைய இயற்பெயர் தீர்த்தகிரி என்பது. மொத்தம் 5 அண்ணன் தம்பிகள். பெரியவர் குழந்தைசாமி, கடைசியாக குட்டிச்சாமி, இடையிலே பெரிய தம்பி கிளேதார் என்று மொத்தம் 5 பேர். சிறு வயதிலிருந்தே இவருக்கு வாள்வித்தை, மல்யுத்தம், சிலம்பாட்டம் என்று எல்லா சகல கலைகளையும் கற்று வைத்திருந்தார். என்னுடைய இந்த நிலையில் ஹைதரலி அழைத்ததுடன் ஹைதரலியோடு ஒரு பெரும்படையோடு ஹைதரலிக்கு கீழே நின்றார். ஹைதரலி எப்படியாவது ஆங்கிலேயர்களை வீழ்த்தி விட வேண்டும் என்பதற்காக உலக அளவிலே பெரிய அளவிலே திட்டமிட்டார். அன்றைக்கு நெப்போலியனுக்கே ஆள் அனுப்பினார். நெப்போலியன் போனபற்றுக்கு கடிதம் எழுதி அவனுடைய ஆதரவை கேட்டு அதன் மூலம் ஆங்கில அரசாங்கத்தை எதிர்த்து அழித்து விடுவது என்று திட்டமிட்டார். ஆனால் அந்த காலகட்டத்தில் எகிப்தில் தோற்று போய் மேற்கொண்டு என்ன செய்வதென்று தெரியாத நிலையிலே நெப்போலியன் கலங்கியிருந்ததனால் அவருடைய ஆதரவு மட்டும் கிடைக்கவில்லை. வரலாற்றிலே சொல்லுகிற போது எகிப்தில் மட்டும் நெப்போலியன் தோற்காமல் இருந்திருந்தால் இந்தியாவினுடைய வரலாறே மாற்றப்பட்டிருக்கும் என்று சொல்லுகிற அளவுக்கு அன்றைக்கு சூழல் இருந்தது. அதற்கு பிறகு ஹைதரலியினுடைய மறைவுக்கு பிறகு அவருடைய மகன் திப்பு சுல்தான் ஆட்சிக்கு வருகிறார். அப்போதும் அவரோடு நெருக்கமாக இருந்து தென்னிந்தியா முழுக்க ஆங்கிலேயர்களை எதிர்ப்பதே தன்னுடைய நோக்கம் என்கிற வகையிலே மிக செம்மையான ஒரு கட்டமைப்பை உருவாக்கி கொண்டிருந்த காலகட்டம். 4வது மைசூர் யுத்தத்தில் 1799 திப்பு சுல்தான் மறைந்து போக என்ன செய்வதென்று தெரியாத நிலையில் தீரன் சின்னமலை 1800 ஓடாநிலை என்கிற இடத்திலே ஒரு பெரிய கோட்டையை கட்டி தானே ஒரு பட்டயக்காரனாக ஒரு பாளையக்காரனுக்கு இருக்கிற அந்த தகுதியோடு தன் தனி ஆட்சி அதிகாரத்தை உருவாக்கினான். அரசாங்கம் 1801 மேக்ஸ்வெல் தலைமையிலே ஒரு பெரிய படையை அனுப்பி காவிரி கரையிலே இவனை காலி செய்வதற்கான அனைத்து வேலைகளையும் செய்தது. மிக குறைந்த எண்ணிக்கையிலே வீரர்களை பெற்றிருந்தாலும் கூட கொஞ்சம் கூட கலங்காமல் தீரன் சின்னமலை அவர்களை சிதறடிக்க ஓட வைத்தான். விடவில்லை ஆங்கில அரசாங்கம். 1802 மீண்டும் ஓடாநிலையிலே ஒரு பெரிய யுத்தத்தை அவர்கள் தொடுத்தார்கள். அந்த ஓடாநிலை யுத்தத்திலே தான் மேக்ஸ்வெல்லினுடைய தலையை அறுத்தெறிந்து அதனை மொட்டையடித்து கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கொங்கு மண்டலம் முழுக்க தன்னுடைய வீரத்தை பறைச்சாட்டுகிற விதமாக ஒரு ஊர்வலமே நடத்தி காட்டினான். ஆங்கில அரசாங்கத்துக்கு இன்னும் வெறுப்புணர்ச்சி அதிகமானது. 1804 அறச்சலூர் போர் என்கிற ஒரு போரை இவனுக்கு எதிராக மிகப்பெரிய யுத்தத்தை ஆங்கில அரசாங்கம் இங்கே அன்றைக்கு கம்பெனியின் பெயரிலே நடத்தியது. ஆங்கில அரசாங்கம் இவன் மீது தாக்குதல் நடத்த மிகப்பெரிய தாக்குதலை நடத்துவதற்கு இருந்ததை அறிந்து கொண்ட தீரன் சின்னமலை ஓடாநிலை மீது தாக்குதல் நடத்துகிற அந்த கடைசி நேரங்களில் தப்பித்து பழனிமலைக்கு பக்கத்திலே இருக்கிற கருமலை பகுதியிலே போய் மறைந்து கொண்டான். அப்பொழுது நல்லப்பன் என்கிற தன்னுடைய சமையல்காரன் இவரை காட்டி கொடுக்க ஆங்கில அரசாங்கத்தின் கையிலே மாட்டிக்கொண்டார். வேறு வழி இல்லாமல்
சங்ககிரி கோட்டையிலே இவரை தூக்கிலிடுவதாக அரசாங்கம் முடிவெடுத்து கொண்டு வந்து நிறுத்திய போது ஆங்கில அரசு என்னை தூக்கிலே போடக்கூடாது என்று தானே கழுத்திலே கயிறை மாட்டிக்கொண்டு தானே தற்கொலை செய்து கொண்டதற்கு சமமாக அவன் செய்து கொண்டான். இவனோடு இருந்த இரண்டு தம்பிகளையும் சேர்த்து தூக்கிலே போடப்பட்டார்கள். அப்போது கருப்பு சேர்வை என்று சொல்லக்கூடிய இவருடைய தளபதி தானாக வந்து என்னையும் தூக்கிலே போடுங்கள் என்று மொத்தம் 4 பேரை தூக்கிலே போட்டார்கள். நன்றி, வணக்கம்.